ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். அனைவருக்கும் மிலாடி நபி அட்வான்ஸ் மிலாடி நபி வாழ்த்துக்கள். மிலாடி நபி என்பது நபிகள் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய போதனைகளையும் நினைவு கூறக்கூடிய ஒரு அருமையான நாள். இந்த நாளில் வந்து அவர்களுடைய போதனைகள் எத்தனையோ இருந்தாலும், வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய போதனைகள், எத்தனையோ மத குருமார்கள் வந்து போயிருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா எல்லாருடைய, அதாவது ஞானம் பெற்று இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ குருமார்கள், இந்த மாதிரி கடவுளுக்கு ஒப்பா புத்தரா இருந்தாலும் சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருந்தாலும் சரி, ஜீசஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கும். ஓகேவா? இவங்க எல்லாரும் சொல்றது, நபிகள் சொல்றது, எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து பார்த்தோம் அதுல அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன், அவனுக்கு கீழே நாம எல்லாரும் சமம் அப்படிங்கிறது. எல்லா உயிர் நம்ம சமம் தான். இங்க யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது, யாருக்கு கீழையும் யாரும் கிடையாது. இறைவனுக்கு கீழே தான் நம்ம எல்லாரும், இறைவனுக்கு கீழே நம்ம எல்லாரும் தூசு ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கையில வந்து சும்மா அப்படி இப்படி துச்சம், இதை நம்ம மனுஷங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். உண்மையில சொல்ல போனா, இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்த நம்ம எல்லாருக்கும், உங்க எல்லாருக்குமே வந்து ஆமா இல்ல அப்படின்னு சத்தியமா தெரியும். பெரும்பாலான மனிதர்கள் இருக்காங்கல்ல நம்ம வாழ்ற இந்த இந்த இடம், இந்த நம்ம சொசைட்டில பெரும்பாலான மனிதர்கள் வந்து மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்கிறது இல்லை. மனிதனை மனிதனாவே மதிக்கிறது இல்லை. நீ உயர்ந்தவன், நான் இப்ப நம்ம ஆபீஸ், ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களா, அங்க இருக்க அதிகாரிகளை பாரு, அவன் நம்மளோட ஒரு 3000 ரூபாய் சம்பளம் கூட வாங்கிட போறான். ஆனா அதிகாரத்தன்மை நம்மள்ட்ட, நீ எனக்கு கீழே தாண்டா, அதை செய்யடா, இதை செய்யடா, டீ வாங்கிக்கோடா, போட அங்க போட அங்க போட, இந்த மாதிரிதான் இருக்கிறான். நிறைய நிறைய மனிதர்கள் வந்து உயர்ந்தவன், நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், ஜாதியில உயர்ந்தவன், ஜாதியில தாழ்ந்தவன், காசு. இப்ப ஜாதியை விடையும் உண்மையை சொல்ல போனா அதிகார தோரணை தான் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. காசை வச்சுதான் மதிப்பிடுறான் ஒரு மனுஷனை. இதை விட முக்கியமா, ஒரு ஒரு விலங்குக்கு கொடுக்கறாம்ல, விலங்குடைய உணர்வுக்கு கொடுக்கறாம்ல ஒரு 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 மரியாதை, அதை வந்து மனுஷனுக்கு கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு மோசமா இருக்கான். விலங்கு கொஞ்சான், தங்கமே செல்லமே பொண்ணே மணியேன்னு கொஞ்சான், செல்லம் டாமி சாப்பிட்டியாடான்னு கொஞ்சான், சாப்பாடு இல்லாம அவன் வீட்டு வாசல்லே ஒருத்தன் கிடக்குறான், அவனை போய் என்னன்னு கேட்க மாட்டான். மனிதனை மனிதனா மதிக்காம என்னையா நம்ம வாழ்றோம், என்ன வாழ்க்கைய வாழ்றோம். நம்ம படைச்சவன் நம்மள வந்து இதுக்கு இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு கோயில போய் தங்கத்துல தட்டு தங்கத்துல சொம்புன்னு கொடுத்து இது பண்றான். கடவுள் உடனே மன்னிப்பாருங்கிற, இல்ல உனக்கு தேவையான கொடுப்பாருன்ற, கண்டிப்பா கிடையாது. நீ வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கையான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. நீ வாழ்ற வாழ்க்கையே பொய்யானது. மனிதனை மனிதனா மதிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு மனுஷனை பார்த்தா சரி ஓகே, மேக்ஸிமம் நீங்க பாருங்க, நம்ம ஒரு மனிதர்கள்ட்ட பழகிறோம்னா ஒரு ஒரு இறுக்கத்தோடையே தான் பழகிறாங்க. ஒரு ஒரு சிம்பிளா எடுத்துக்கோங்க, ஒரு டெலிவரி பாய் ஒரு வீட்டுக்கு வாரான், அவனை நம்ம எப்படி நடத்துறோம்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் வீடுகள் என்னடா சா போ, அவன் வந்து டெலிவரி பாய், ஸோ அவனுக்கு அந்த மரியாதை தான். இதோட கீழா வீட்டுக்கு குப்பை வாங்குற வாரம் பாருங்க, அவனை எப்படி நடத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதோடய மோசம் நான் பார்க்க தானே செய்யறோம். எத்தனையோ மனிதர்கள் இந்த மாதிரி மோசமா நடத்த, அவன் வந்து அவன் செய்யற வேலை தான் அதே தவிர, அவன் வந்து உன்னை விட குறைஞ்சவன் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட காசு இருக்கிறதுனால நீ உயர்ந்தவன் கிடையாது. அதான் முதலே சொல்லிட்டோம்ல, இறைவனுக்கு கீழே நம்ம எல்லாரும் சமம் தான். யாரும் எந்த வகையிலும் உயர்ந்தவன் கிடையாது, எந்த வகையிலும் தாழ்ந்தவன் கிடையாது. இதை முதல் புரிஞ்சுக்கணும். அதே டெலிவரி, என்னுடைய அனுபவத்தையே நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு இன்னைக்கு சொன்ன அனுபவத்தையே சொல்லிடுமே. ஒரு வீட்டுக்கு லெட்டர் கொடுக்க போறோம்பா, 1000 கேள்வி கேட்கறான், நம்ம பொறுமையா பதில் சொல்றோம். அதுக்கும் மேல திமுறா நம்ம பார்க்கிற பார்வை, நம்மளை மதிக்கிற மரியாதை, அது வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். என்ன வந்துடா, என்ன என்ன, ஆனா அதே வீட்டுல ஒரு நாய் கிடக்கும், அது குலைச்சோம்னா டாமி சத்தம் போடாதரா, ஏண்டா குலைச்சிட்டே இருக்கிற, தொண்டை வலிக்கும்டா அப்படிமா. அட பாவி பயலே, அந்த நாய்க்கு கொடுக்குற ஒரு ஒரு இதை கூட, ஒரு 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 விலங்குக்கு கொடுக்கறத கூட மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேறியடா. முதல்ல மனுஷனை மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க, அப்புறம் நம்ம நாயை கொஞ்சலாம், கழுதையை கொஞ்சலாம். ஓகேவா? அதை மனுஷனை மனிக்க மனுஷனா மதிக்காம நாயையும் பேயையும் கொஞ்சம் என்ன ஆக போயிடும்? ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்க்க தான் செய்யணும். சமுதாயத்தில் மனுஷனா மனுஷனா மதிக்காம இருக்கிறது நிறைய பாக்குறோம். நாம என்னைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நாம இந்த மாதிரி நடக்கிறோமா, நாம யார்கிட்டலாம் இந்த மாதிரி நடக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ வந்து அவனுக்கு காசு பணம் கொடுக்காத, இன்முகத்தோட அவனை மனுஷனா மதி போதும். அவன் என்ன வேலை வேணாலும் செய்யட்டு, உன்னோட காசுல கம்மியா இருக்கட்டு, அவனை வந்து இது
நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து ஜாதியை வச்சு பாக்குறத விட இந்த காசை வச்சுதான் அதிகமா மதிக்கப்படுறாங்க. காசு அதிகாரம், அவன் அதிகாரத்திலேயோ இல்ல காசுலயோ இருந்த உடனே இவனை வந்து ஒரு துச்சமா பாக்குறது, பாக்குற பார்வை என்ன அப்படி பாக்குறது. அந்த பார்வையிலேயே நீ வந்து கீழடங்கின கிழக்கு என்ன எதுவும் பேச முடியாது, நான் அவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்குற பார்வை அப்படி இருக்கு. இது வந்து என்னது, அதை வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை, உள்வாங்கி பாக்குறது. நாளைக்கு நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகி இல்ல, நீ வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கிற, அதனால நீ வந்து உனக்கு கீழே உள்ளவன பாக்குற, 1 கோடி ரூபா இருக்க முடியுமே, உன்னை அப்படி பார்க்கும்போது உன் மனசு எப்படி வலிக்கும், எப்படி வலிக்கும், ரணமா வலிக்கும். அப்ப அப்பவாவது புரிஞ்சுக்கிறானா, சரி நமக்கு கீழே உள்ளவன் அப்படி நடத்தக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ அதிகாரிகள் வந்து ஒரு அதிகாரி வந்து இன்னொரு அதிகாரியை வந்து இன்னொருத்தன வந்து திட்டுறான், அவனுக்கு கீழே உள்ள அதிகாரியை திட்டுறான், திட்டினவன இந்த அதிகாரி என்ன செய்யறான், கீழே வந்து அவனுக்கு கீழே உள்ளவனை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறான். ஏயா அந்த அதிகாரி திட்டும் போது உன் மனசு எப்படி வலிச்சு, அதே மாதிரி நம்ம கீழே உள்ளவனுக்கு மனசு வலிக்க வேண்டாம்னு நீ நினைக்கிறியா, நினைக்கிறது இல்லை. அவன் நம்மளை திட்டினா நம்ம இவனை திட்டுவோம், இப்படிதானே போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி போக்குகளை நாம இந்த வீடியோ பாக்குறவங்க யாரும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகேவா. மனுஷன் இருக்கிற காலம் நம்ம ரொம்ப கொஞ்சம், 1000 வருஷம் நம்ம வாழ போறது இல்லை, மேக்சிமம் 100 வருஷம் தான், சர்ற 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 சர்றன்னு போயிடும். இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ற அந்த கொஞ்ச காலகட்டம், அதுவுமே ஒரு ஒரு கடைசி ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 வருஷம்லாம் வந்து நம்ம அது வந்து வாழ்க்கையே கிடையாது, வயோதிகம். அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ற வாழ்க்கை சும்மா துச்சம். அப்போ இடைக்கட்ட காலம் தான் நம்ம ஒழுங்காக வாழ்ற வாழ்க்கை. இந்த வாழ்ற வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களை மனிதராக மதிக்கிறதுக்கு பழகுங்க. எதன்னு சொல்லிட்டோம்ல, ஒன்றுமே கொடுக்காண்டாம், உன்னுடைய புன்னகையை கொடு போதும். இல்லை புன்னகையும் கொடுக்கறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குதா, அவனை பார்த்து இந்த ஏளனமான ஒரு பார்வை பார்க்காத, உன் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விளைக்காத. எல்லாரும் ஒன்றுதாங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோ, அவன் பார்க்குற வேலையினால அவனை துச்சமா பார்க்காத. அதுக்காக அவன் குப்பை வர்றான், நீ போய் குப்பையெல்லாம் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அவன் அவன் வேலையை பார்க்குறான், அவனு நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான், அவனுடைய தொழில் அது அப்படின்னு சொல்லி அவனை அப்படி ஒரு மனிதனா பாருங்க, ஓகேவா. யாருக்கும் அதையும் அள்ளி கொடுங்கலாம்னு சொல்லலை. நீங்க இந்த மனிதத்தை ஒன்றை வளர்த்தாலே நம்ம உலகம், நம்ம சுற்றி உள்ள சொசைட்டி வந்து நல்லா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் யோசிச்சாலே நம்ம கூட நம்மளை சுற்றி உள்ள சொசைட்டி நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இதே மனிதத்தன்மை இல்லாத போக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்னா ஒருத்தனும் இவன் அவனை ஏற்றுவான், இவன் ஒவ்வொருத்தனும் நான் ஏறணும்னா இவனை அடிக்கணும், இவன் இவன் ஏறணும்னா இவனை அடிக்கணும், இப்படிதான் நினச்சி போயிட்டே இருக்கும். தவிர அது ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்குமானா, உருவாக்கவே உருவாக்காது, ஓகேவா. ஸோ இந்த மிலாடி நபி அப்படிங்கிற ஒரு அருமையான நாளில் நம்ம எல்லாரும் வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவோம், அவர்களுடைய போதனைகளை நினைவு கூறுவோம். அதான் சொல்லிட்டோம்ல, எல்லாத்துலேயுமே மேலான போதனைன்னு சொன்னால் இது ஒன்று தான், இறைவனுக்கு கீழே நம்ம எல்லாரும் சமம்தான். இதை வந்து நம்ம எப்போவுமே மனசில் வச்சுப்போம், ஓகேவா. யாரையுமே வந்து குறைவாக பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2 நாள்லேயோ இல்லை நாளைக்கு மிலாடி நபி அன்னைக்கே கூட ஒரு வீடியோ வந்து வெளியிட போகிறேன். என்ன அப்படின்னா, மகளே வா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமு. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து முத்தமிழ் அப்படிங்கிற டைரக்டர் வந்து இயக்குனது. உண்மையை சொல்ல போனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் மானிட்டைஸ் கூட பண்ண போகிறதில்ல, ஓகேவா, மானிட்டைஸ் கூட பண்ண போகிறதில்ல, அதுக்கு காசு நாங்கள் இது பண்ணி பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு ஸ்டோரி, ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாரு முத்தமிழையா அவர்கள். இதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சென்டிமெண்டலாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, நல்லா உற்று நோக்குங்க. நாம் என்றைக்குமே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு, ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிரச்சனை வரும்போது, அவங்கவுங்களுக்கு கஷ்டம் வரும்போது அப்பந்தான் தெரியும் அதனுடைய வேதனை. நாம் வெளியிலிருந்து அவங்கள வந்து தூட்டும் போதோ, அவங்கள அவமானப்படுத்தும் போதோ அவங்க மனசு எப்படி வலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்றைக்காவது நடக்கும்போது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸாக வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து எடுத்துக்கணும். மகளே வா அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்து நாளைக்கு மிலாடி நபி அன்னைக்கு வந்து நம்ம வெளியிட போகிறோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன், ஷேர் பண்ணுங்கள், ஓகே. இது வந்து எந்த மானிட்டைஸ் எதுவுமே பண்ணல, முதலே சொல்லிட்டேன், மானிட்டைஸ் எதுவுமே பண்ணல, ஒரு அவேர்னஸுக்காக பண்ணுறோம். பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய். நான் உங்கள் ராஜா பாரோ.